ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க போறோம். அது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரியக்கூடிய முக்கியமான சட்டங்களை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஒன் செகண்ட், வெல்கம் டு டைஃபா சேனல். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா பார்க்க போறது, ஒரு பொண்ணு அவன் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணாத வரைக்கும் அந்த ஹஸ்பண்ட் தான் அந்த பொண்ணை பாத்துக்கணும். எப்படின்னா, அந்த ஹஸ்பண்டோட மாத சம்பளத்திலிருந்து 30% அந்த பொண்ணுக்கு கொடுத்துடணும். உதாரணம் சொல்லலான்னா, ஹஸ்பண்ட் மாதம் ஒரு 20,000 பணம் சம்பாதிச்சா அதுலேருந்து 6,000 பணத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்துடணும். இந்த ரூல் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, செக்ஷன் 125 கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1970 கொண்டு வந்தாங்க. இந்த ரூல் யாருக்கெல்லாம் செட் ஆகாதுன்னா, ஒன்று அந்த பொண்ணு விபச்சாரத்துலையோ அந்த ஹஸ்பண்டை காரணம் இல்லாமல் டைவர்ஸ் பண்ணணும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது, ஹஸ்பண்ட் அவன் ஒய்ஃபை ஃபிசிக்கலாகவும் மென்டலாக செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணானா, டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்டர் செக்ஷன் 498A படி அந்த ஹஸ்பண்ட்டு ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களே 3 வருஷம் ஜெயிலில் போனால் வித் ஃபைனோட. இந்த ரூல் 2005 கொண்டு வந்தாங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது, ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியோ அவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்க மாமனார் மாமியார் வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துனா, அண்டர் செக்ஷன் 4 டவுரி ப்ரொவின்ஷியல் ஆக்ட் படி அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அவங்க மாமனார் மாமியார் மினிமம் 5 வருஷம் ஜெயிலில் போட்டு 5,000 ஃபைன் கட்டாயிக்கலாம். இந்த ரூல் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, 1961 கொண்டு வந்தாங்க. நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது, இப்போ ஒரு பொண்ணு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டுருக்குமோ அங்கே இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இல்லைனா மேனேஜர்ஸ் ரொம்பவும் செக்ஸுவலாக அப்யூஸ் பண்ணாங்கன்னா, பீனலைஸ் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 351A படி அவங்களுக்கு 1-3 வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். இந்த ரூல் வந்து 2013 கொண்டு வந்தாங்க. நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ரூல் என்னென்னா, இப்போ ஒரு பொண்ணை வந்து யாராவது கெடுக்க ட்ரை பண்ணதோ இல்லைன்னா ஆசிட் எடுக்கிறது இல்லை கொலை முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளை காப்பாற்றிக்க அந்த நபரை கொல்றதுக்கும் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 96 106 இந்த ரூல் இருக்குது. ஆறாவதாக பார்க்குற ரூல் என்னென்னா, ஹஸ்பண்ட் அவங்க முதல் ஒய்ஃபை முறையாக டைவர்ஸ் பண்ணாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணாலுமே அந்த இன்னொரு கல்யாணம் பண்ணுற பெண்ணுக்கு சொத்தில் உரிமை கொண்டாட ரைட்ஸ் கிடையாது. அந்த முதல் ஒய்ஃபுக்கு தான் சொத்தில் உரிமை கொண்டாட ரைட்ஸ் இருக்குது. இந்த ரூல் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, ஹிந்து செக்ஷன் ஆக்ட் 1956 கொண்டு வந்தாங்க. நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடிய ரூல் என்னென்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்கள் பூந்து விட்டு போகும்போது அவங்க சீதனமாக கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா, தங்க நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் கொண்டு போவாங்க. அதை வந்து அவங்க திரும்ப பெறத்துக்கு ரைட்ஸ் இருக்குன்னா இருக்குது. அது என்னென்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 27 இந்த ரைட்ஸ் இருக்குது. எட்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ரூல் என்னென்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 5 வயசு குழந்தை இருந்தும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டைவர்ஸ்னு வரும்போது அந்த 5 வயசு குழந்தை யார் கஸ்டடியை வச்சுக்க முடியும்னா, வித் எந்த லீகல் பேப்பர் இல்லாமல் அந்த குழந்தை கஸ்டடி வச்சுக்கூடிய ஒரே ரைட்ஸ் இருக்குன்னா அந்த ஒய்ஃப் மட்டும்தான் இருக்குது. நம்ம பார்த்த இந்த ரூல்ல உங்களுக்கு எந்த ரூல் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.